ஒரு படத்தோட முதல் வெற்றி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த இயக்குனர் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட எந்த தேதிக்குள்ள நான் படத்தை முடிச்சு கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றாரோ அந்த தேதியிலையோ அல்லது அந்த தேதிக்கு முன்பாகவோ முடிச்சு கொடுக்கறதா இருக்குது. ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா கரெக்டான பட்ஜெட்டு, கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியா அமைஞ்சு அந்த படத்தோட வெற்றி 50% நிர்ணயிக்கப்படும். ஆனால் நிறைய இயக்குநர்கள் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் ஷூட்டிங் நடத்தணும், இல்லை ஒரு படத்தை 1 வருஷம் 2 வருஷம் எவ்வளவுக்கு எவ்வளோ ஜவ்வு மாதிரி இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம பெரிய இயக்குனர், நம்ம கெத்தான இயக்குனர் எல்லாம் நினச்சிக்குவாங்க, நம்மளை இன்னொரு சங்கராவோ இல்லை ராஜமௌலியாவோ நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாதாரண படத்தை கூட பார்த்தீங்கன்னா ஜவ்வு மிட்டாய் போல் இழுத்து அந்த படத்தோட வெற்றிக்கே ஒரு மிகப்பெரிய காரணமாகிடுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சில இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. எந்த விஷயத்தினா இழுத்துடுற விஷயம் இல்லை, சொன்னால் சொன்ன தேதிக்குள்ள படத்தை முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை. அதில் மிக முக்கியமான 2 இயக்குநர்கள் யார் அப்படின்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். நமக்கே தெரியும் கைதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாட்களில் முடிச்சிட்டாரு, அதுக்கு மேலே மாஸ்டர்லாம் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் விஜய், அப்புறம் இன்னொரு கோஸ்டார் விஜய் சேபதி, இந்த மாதிரியான 2 பெரிய ஹீரோக்களை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தை கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேயே முடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அக்டோபரில் ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட வந்து ஜனவரி ஃபிப்ரவரியில் படத்தை முடித்து 3-4 மாதத்துலேயே படத்தை முடித்து கிட்டத்தட்ட அந்த April 14 வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் லாக்டவுன் வந்து அது சாத்தியமெலாம் போயிடுச்சு. அதே மாதிரி தான் கமலை வச்சு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, எல்லா ஆர்டிஸ்ட்டும் நிறைய பேர் இருக்காங்க, அந்த பெரிய ஆக்ஷன் படத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மாதத்துக்குள்ளேயே டோட்டலாகவே முடிச்சிட்டாரு. இப்போது அதே வரிசையில் தான் நம்ம லியோ படத்தையும் சொல்லலாம். லியோவையும் சொன்னால் சொன்ன தேதியில் October 19 சொன்னாங்க, அதே தேதியில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவரும் பாருங்கள், பேட்டை அப்படிங்கிற படத்தை வந்து ஆரம்பித்தார், சொல்லி வச்ச மாதிரியே அனௌன்ஸ் பண்ணி 6 மாதத்தில் அந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங் முடித்து படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ சாதாரண விஷயமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் சொல்லலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம நடிப்பினாக்கன் சூர்யா நடித்தேன், சூர்யா 44 படத்தோட ஷெட்யூலை கேட்டால் உண்மையிலே மிரண்டு போயிடுவோம். ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ பெரிய படத்தை வந்து ஷார்ட் டைமில் பரபரப்பாக முடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஆச்சரியம் தான். ஏன்னா இந்த சூர்யா 44 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டது March 28 ஓகேங்களா, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது June 2. இப்போது ஷூட் கம்ப்ளீட் ஆனது பாருங்கள் October 6, அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 4 மாதத்தில் இவ்வளோ பெரிய படத்தோட ஷூட்டிங்கையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் கார்த்திக் சுப்ராஜை நம்ம எல்லாரும், நம்ம மட்டுமல்ல தமிழ் திரைப்பட தயாரிப்புகள் எல்லாரும் ஒரு சேர நின்று பாராட்டுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் இயக்கங்கள் மட்டுமில்ல இந்திய அளவில் இருக்கிற பல இயக்கங்களுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜும் கார்த்திக் சுப்ராஜும் இந்த விஷயத்தில் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. இந்த விஷயத்தை இவங்க கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக அவங்க படங்களும் காப்பாற்றப்படும், வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் உண்மை.